20 லட்சம் தடுப்பூசிகளை உடனடியாக வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி கடிதம். செங்கல்பட்டில் உள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும். மத்திய அரசிடம் முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தல். கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. கொரோனாவை கட்டுப்படுத்த பின்பற்ற வேண்டிய உத்திகள் குறித்து விரிவாக விவாதம். கொரோனா நோயாளிகளுக்காக விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி. ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் மூலம் 150 டன் ஆக்சிஜனை மகாராஷ்டிராவுக்கு அனுப்ப ஏற்பாடுகள். சுருள் வெள்ளை ஈ தாக்குதலால் தென்னை மகசூல் பாதிப்பு. கொய்யா, பப்பாளி, நெல்லி உள்ளிட்ட மரங்களுக்கும் பரவும் தன்மை கொண்டதால் விவசாயிகள் கவலை. தமிழகத்தில் கொரோனா தினசரி தொற்று எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இரவு நேர ஊரடங்கு, முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் என பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மே 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக தடுப்பூசிகள் போடப்படும் எனவும் அரசு அறிவித்திருந்தது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு சில இடங்களில் பற்றாக்குறை உள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழகத்திற்கு போதிய அளவில் தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு தேவையான 20 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை உடனே வழங்க வேண்டும் எனவும் முதல்வர் பழனிசாமி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா சிகிச்சையில் அத்தியாவசிய மருந்தான ரெம்டெசிவிர் விநியோகத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது எனவும் செங்கல்பட்டில் தயாராக உள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். பூனேயில் உள்ள மத்திய மருந்து சேமிப்பு கிடங்கிலிருந்து 3 நாட்களுக்கு முன்பு 6 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் விமானம் மூலம் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இந்நிலையில் புனேவிலிருந்து 2 லட்சம் தடுப்பூசிகள் தமிழகத்திற்கு இன்று வருகிறது. தமிழகத்தில் இதுவரை 50 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது, கொரோனா தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ள மாநிலங்களின் முதல்வர்களுடன் காணொலி காட்சி வழியாக பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் டெல்லி, மராட்டியம், உத்தரப்பிரதேசம், குஜராத், கர்நாடகம், கேரளா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் ஆகிய 10 மாநிலங்களின் முதல்வர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த பின்பற்ற வேண்டிய உத்திகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. அப்போது நாட்டில் உள்ள ஆக்சிஜன் தொழிற்சாலைகளை ராணுவத்திடம் ஒப்படைக்க வேண்டுமென டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமரிடம் வலியுறுத்தினார். டெல்லிக்கு வரும் ஆக்சிஜன் வாகனங்களை பிற மாநிலங்கள் நிறுத்துவதாக கூறப்படும் நிலையில் டெல்லிக்கு தேவையான ஆக்சிஜனை ராணுவ பாதுகாப்புடன் விநியோகிக்க வேண்டுமென அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையிலிருந்து கொரோனா நோயாளிகளுக்காக கூடுதல் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மகாராஷ்டிராவில் கொரோனா நோயாளிகளுக்காக விசாகப்பட்டினம் எஃகு ஆலையிலிருந்து 150 டன் ஆக்சிஜனை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்காக மகாராஷ்டிராவின் கலம்போலியில் இருந்து விசாகப்பட்டினம் எஃகு ஆலைக்கு ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் அனுப்பப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம் வந்துள்ள ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 150 டன் ஆக்சிஜனை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விசாகப்பட்டினம் கலெக்டர் வினய்சந்த் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தீவிரமாக அதிகரித்து வரும் நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை தலைமையில் அனைத்து IAS அதிகாரிகளுடன் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது.
இதையடுத்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கூடுதலாக 2000 படுக்கைகளை அதிகப்படுத்துவது கோவிட் மருத்துவமனையான இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 1000 மேற்பட்ட படுக்கைகளில் பிராணவாயு இணைப்புகள் வழங்குதல் ஒப்பந்த அடிப்படையில் 138 மருத்துவர்கள் 100 செவிலியர்களை பணியமர்த்துவது 5000 ரெம்டெசிவிர் குப்பிகள் வாங்க ஆர்டர் வழங்குதல் போன்றவற்றிற்கான நிதி ஆதாரத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் பக்தர்கள் தரிசனம் இல்லாமல் கோவில் பிரகாரத்திற்குள் எளிமையாக நடந்தது. அஸ்திர தேவர் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேதமாக சுப்பிரமணியர் கமலாம்பாள் சமேதமாக தியாகராஜர் நிலோத் பாலாம்பாள் ஆகிய சுவாமிகள் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருள மங்கள வாத்தியங்கள் இசைக்க ஓதுவார்கள் திருமுறை பாட சிவாச்சாரியர்கள் மந்திரமோத திருத்தேரோட்டம் எளிமையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் பகுதிகளில் தென்னை மரங்களில் சமீப காலங்களில் சுருள் வெள்ளை ஈ தாக்குதல் காணப்படுகிறது. இந்த ஈ இலைக்கு அடியில் கூடு கட்டி சத்துக்களை உறிஞ்சுவதால் தென்னை மரங்களில் பூஞ்சான் வளர்ந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதை தடுப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் குறும்பை வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் இல்லாத நிலை ஏற்படும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வெள்ளை ஈ தாக்குதல் கொய்யா பாக்கு பப்பாளி நெல்லி மாதுளை உள்ளிட்ட மரங்களுக்கும் பரவும் தன்மை கொண்டது. தாய் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தோட்டக்கலைத்துறையினர் தென்னை விவசாயிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். காக்கா இல்லாத நாடா தெரிஞ்சு போன அதை கேட்டீங்கன்னா தெரியல. அது புக்கில் நீ படிச்சிருக்க மறந்து போச்சுங்க. ஆஸ்திரேலியாவோ ஏதோ கேள்விப்பட்டேன். தென் ஆப்பிரிக்காவோ ஏதோ நாடு படிச்சிருக்கேன் சரி ஞாபகம் ஆனால் படிச்சிருக்க மறந்து போச்சு. ஆஸ்திரேலியா மாறுவேன்னு நினைக்கிறேன். காக்கா இல்லாத நாடா ஆஸ்திரேலியா. எந்த நாடா சொல்றது எல்லா நாட்டிலையும் தான் காக்கா இருக்குது. அதெல்லாம் தெரியாது. சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமா. கேரளா நார்வேவா சென்னையா நியூசிலாந்து. கேரளாவில் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கேரளாவில் பிரசித்தி பெற்ற குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவிலில் 1000 நபர்களுக்கு மட்டுமே தரிசன அனுமதி வழங்கப்படும் என்றும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை திருமணங்கள் நடத்தப்பட மாட்டாது எனவும் குருவாயூர் தேவசம் போர்டு நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுக்கோட்டையில் கடந்த 7 HDP என்ற தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. நிதி நிறுவனத்தில் நடைபெற்ற ஆண்டு தணிக்கையில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்திருந்த 91,68,750 ரூபாய் மதிப்பிலான 305 சவரன் தங்க நகைகள் இருப்பில் இல்லாதது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக அலுவலக நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் தங்க நகை கடன் பிரிவில் பணியாற்றி வரும் சோலைமணி முத்துக்குமார் கிளை மேலாளர் உமாசங்கர் ஆகியோர் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற கவிஞரான ஷேக்ஸ்பியரின் பிறந்த தினம் உலக புத்தக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அறிவொளி வாசிப்பு இயக்கம் சார்பில் உலக புத்தக தினம் கொண்டாடப்பட்டது. மன்னார்குடி 12வது பகுதியில் பொதுமக்கள் தங்களின் வீட்டு வாசலில் புத்தக தினத்தை வரவேற்று வண்ண கோலங்களை வரைந்திருந்தனர். மாணவர்கள் வாசலில் நின்று திருக்குறளை வாசித்தனர். இதேபோல் மன்னார்குடி மந்தகார தெரு பகுதியில் உள்ள சிறு நூலகத்தில் மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி முதலைப்பண்ணையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கேரள எல்லையில் அமைந்திருப்பதால் அமராவதி முதலைப்பண்ணைக்கு வருபவர்களிடம் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கூவாகம் கூத்தாண்டர் கோவில் தேர் திருவிழா கொரோனா நோய் தொற்று காரணமாக தடை விதிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த திருநங்கைகள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தனர். மேலும் தடை காலத்தில் உரிய ஆதார் கார்டு குடும்ப அட்டை போன்ற ஆதாரங்கள் இன்றி புலம்பெயர்ந்தவர்களாகவும் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் உள்ள தங்களுக்கு ஏதேனும் அங்கீகார அடையாள அட்டைகளின் அடிப்படையில் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளி வாய்க்கால் நினைவு தூபி கடந்த ஜனவரி மாதம் இரவு பல்கலைக்கழக நிர்வாகத்தால் உடைக்கப்பட்டது. இதையடுத்து மாணவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் அரசியல் பிரதிநிதிகள் கண்டனம் தெரிவித்ததோடு உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற்றது. இதையடுத்து நினைவு தூபியை அதே இடத்தில் அமைப்பதற்கு முன்வந்த பல்கலைக்கழக நிர்வாகம் அதற்காக அடிக்கல் நாட்டியது. இந்நிலையில் நினைவு தூபி கட்டுமானம் நிறைவுக்கு வந்த நிலையில் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பிரகாஷ் என்பவர் மினி டெம்போவில் சுமார் 1000 மேற்பட்ட வாத்துகளை ஏற்றிக்கொண்டு ஓட்டி வந்தார். கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி டெம்போ கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சுமார் 200 மேற்பட்ட வாத்துகள் உயிரிழந்தன. இந்த விபத்தில் சுமார் 50,000 நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஓமலூர் பகுதிகளில் முலாம்பழம் விற்பனை ஜோராக நடந்து வருகிறது. 1 கிலோ ₹20 முதல் ₹25 வரை விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அதிக அளவில் வாங்கி செல்வதாக அப்பகுதி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வெயிலின் தாக்கத்தை தொடர்ந்து இளநீர் தர்பூசணி முலாம்பழம் தர்பூசணி விற்பனை அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்துள்ளதால் பழைய தருமபுரி சவுலூர் மாரண்டஹள்ளி பாலக்கோடு கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான விவசாயிகள் சம்பங்கி பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இதுவரை ₹35 வரை விற்பனையான சம்பங்கி விதை கிழங்கு தற்போது விலை உயர்ந்து ₹50 விற்பனையாகிறது. இதனால் தொடர்ந்து நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பரவல் அதிகரிப்பதற்கு வந்து சமூக இடைவெளி இல்லை. ஒன்று இன்னொன்று கூட்ட நெரிசலில் பொதுமக்கள் போகிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து யாருமே அணியறதில்லை. இந்த பொதுமக்கள் வந்து கட்டாயம் இந்த மாஸ்க் அணிஞ்சாங்கன்னா கொஞ்சம் இந்த கொரோனா பரவலை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அவங்க உயிரை காதுப்படும். நான் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியில் போகும்போது மட்டும் மாஸ்க் போடாமல் எங்கேயோ அட்டையாக பேசுகிறப்போ ஒரு கடைக்கு போகிறப்போ ஒரு கூட்டங்கள் நிற்கிறப்போ கட்டாயம் மாஸ்க் அணிகிறதுனால எங்களுக்கு வந்து அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கொரோனா ரொம்ப தீவிரமாக இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லைங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடிசி பஸ்லேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 52 பேர் 53 பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. அது கரெக்டான ஒரு கடமை வழிமுறைகள் இல்லாமல் ஒரு சீட்டுக்கு 2 பேர் தான் போனோன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்குதுங்க. அதை சரியாக கடைபிடிக்கிறது இல்லைங்க. மக்கள் வந்து மாஸ்க் போடுறதே இல்லைங்க. மக்கள் எல்லாருமே வந்து இன்னுமே வந்து விழிப்புணர்வு அடையாமல் நகை கடைக்கு போகிறது துணி கடைக்கு போகிறது இன்னும் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து இன்னும் கூட்டத்தை நோக்கியே பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் முடிந்தவரை தவிர்க்கணும். கூட்டம் எங்கே இருக்குதோ அங்கிருந்து தன்னை வந்து விலக்கி தனிமைப்படுத்திக்கணும். எல்லாரும் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இப்போ நிறைய பேர் மாஸ்க் போடுறதில்ல, நிறைய பேர் கரெக்டான சமூக இடைவெளியை பயன்படுத்துறதில்ல. ஒரு இப்போ நான் கால் டாக்ஸி டிரைவருங்கிறீங்க, இப்போ என்னோடய கஸ்டமர் வர்றாங்க, அதனால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறேன். அதே மாதிரி சானிடைசரு இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கிறேன். ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாலும் கரெக்டாக வண்டியெல்லாம் கழுவி நீட்டாக வச்சுருக்குறோம். அந்த மாதிரி யார் மாஸ்க் மெயினாக வந்து யாரும் போடுறதில்ல. வர்றவங்களை வந்து கை கழுவிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறவங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம கை கழுவிட்டு சானிடைசர் போட்டு தான் அனுப்புகிறோங்க. ஆனால் முகக்கவசம் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் வியாபாரம் பண்ணுறது இல்லைங்க. வந்தாலும் அப்படி இருந்தாலும் முகக்கவசத்தோடு வாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறதுங்க. இரண்டாவதால் அதிகமாக பரவுறதுனால அனைவரும் மாஸ்க் போட்டு கைகளும் சோசியல் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு கேட்டுக்கிறோங்க.
ரொம்ப பரவலாக மக்கள் வந்து எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அங்கங்கே அங்கங்கே எப்பயுமே ஒரு கூட்டமாக இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பரவல் காரணமாக இருக்குது. குறிப்பாக வந்து டாஸ்மாக் சொல்லலாங்க, அங்கே எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அதனால் இந்த இரண்டாம் அலையில் குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. கொரோனா தொற்று காலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழப்பு ஏற்பட்டு வரும் சூழலில் தினமும் 1000 டன் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து வழங்க ஸ்டெர்லைட் ஆலை அனுமதி கோரியிருந்தது. இதனை பரிசீலிக்கலாம் என உச்சநீதிமன்றமும் கருத்து தெரிவித்திருந்தது. இதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டுமென ஒரு தரப்பும் திறக்கக்கூடாது என இன்னொரு தரப்பும் தெரிவித்தனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக இருந்த நபர்களை எதிர்ப்பாளர்கள் தாக்கி அங்கிருந்து வெளியேற்றினர். ஆலையை திறப்பதற்கு ஆதரவாக கருத்து கூற வந்தவர்கள் உள்ளே விடாமல் தடுக்கப்பட்டனர். கூட்டம் நிறைவடைந்து 1 மணி நேரத்திற்கு பிறகும் ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே எதிர்ப்பாளர்கள் இருந்ததால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு காவல் நிலையத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக முன்கள பணியாளர்களான போலீசாருக்கு நீராவி பிடித்தல் பயிற்சி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை நிலக்கோட்டை டிஎஸ்பி முருகன் துவக்கி வைத்தார். காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து போலீசாரும் நீராவி பிடித்தல் பயிற்சியினை மேற்கொண்டனர். பின்னர் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு காவல் நிலையம் சார்பில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலை அருகே உள்ள உழவர் சந்தை இட நெருக்கடி மிகுந்த பகுதியாக உள்ளது. இதனால் கொரோனா நோய் தொற்று அதிகமாக பரவ வாய்ப்பு உள்ளதாக கருதி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவனருள் அருகில் உள்ள தனியார் பள்ளிக்கூடத்தில் உழவர் சந்தையை இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டுள்ளார். மேலும் விதிமுறைகளை கடைபிடித்து வியாபாரம் செய்யவும் அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நாகல் நகர் ரவுண்டானா அருகே காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து துறையினர் சார்பாக யமதர்மன் வேடமணிந்து முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும் தனிநபர் இடைவெளி சானிடைசர் உபயோகம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது அங்கிருந்த பொதுமக்களுக்கு போலீசார் முகக்கவசத்தை இலவசமாக வழங்கினர். மேலும் யமதர்மன் வேடமணிந்த சமூக ஆர்வலர் கொரோனா விழிப்புணர்வுகளை மக்களிடம் எடுத்துரைத்தார். கர்நாடகத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த கர்நாடகத்தில் நேற்று முன்தினம் முதல் இரவு நேர ஊரடங்கு மற்றும் வார இறுதி ஊரடங்கை மாநில அரசு அறிவித்திருந்தது. இரவு நேர ஊரடங்கு முதலில் 10 மணி முதல் 5 மணி வரை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் அது 9 மணி முதல் 6 மணி வரை என்று மாற்றியமைத்து அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 8ஆம் தேதி முதல் இதுவரையில் முகக்கவசங்கள் அணியாமல் இருந்தவர்கள் மீதும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மீதும் இதுவரை 14,918 வழக்குகள் போலீசாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து 29,83,600 ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். 100 படுக்கைகள் கொண்ட கொரோனா கவனிப்பு மையமாக மாற்றப்பட்டு வரும் புதுக்கோட்டை அரசினர் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியர் விடுதியை நேரில் ஆய்வு செய்த ஆட்சியர் இதனை தெரிவித்தார். விடுதியில் 4 தளங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் 1 தளம் மருத்துவர்கள் உள்ளிட்ட சிகிச்சை அளிக்கும் நபர்கள் தங்கும் வகையிலும் அமைக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரூர் பேருந்து நிலையத்தில் உள்ள பேக்கரி ஒன்றில் பணியாற்றி வரும் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொற்று மேலும் பரவாமல் தடுக்க அந்த கடையை மூடும்படி அரூர் பேரூராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து பேக்கரி கடை ஊழியர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதாக கூறி திரும்பச் சென்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பேக்கரி கடை மூடப்பட்டது.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான நாககுமாரன் தனது 3 சக்கர வாகனத்தில் ஆட்டோ போன்று பிரத்யேகமாக வடிவமைத்து அதில் ஒலிபெருக்கி மூலம் திருவிழாக்கள், புதிய கடைகள் திறப்பு, முன்கூட்டியே நடக்கக்கூடிய கபடி போட்டிகள் உள்ளிட்டவற்றை பற்றி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று மைக் மூலம் தெரிவித்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை நடத்தி வருகிறார். மேலும் கொரோனா குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து மத்திய அரசின் நிதி சார்ந்த கல்வி அறிவு விழிப்புணர்வு திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. கிராமந்தோறும் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடமாடும் ஆன்லைன் வாகனத்தை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதன் மூலம் பொதுமக்களிடம் நிதி சார்ந்த கல்வி அறிவு, இல்லந்தோறும் அடிப்படை கணினி கல்வி, நிதி சார்ந்த அடிப்படை கருத்துக்கள், கடன் வாங்குதல், முதலீடுகள், நிதி திட்டமிடல், டிஜிட்டல் கருவிகளை கையாளுதல் ஆகியவற்றை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்கரை சாலையில் உள்ள 4 கால் மண்டபம் அருகில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தற்காலிக சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரையில் புதிதாக அமைக்கப்பட்ட பூங்காவில் மக்கள் கூட்டம் கூடுவதை தடுக்க சோதனை சாவடியை நகராட்சி நிர்வாகத்தினர் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். கடற்கரையில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதற்கு 3 பேர் மட்டும் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். மதுரை விமான நிலையத்தில் கொரோனா தொற்று 2 அலை வேகமாக பரவி வருவதையடுத்து விமான நிலையத்தில் பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்து வருவதால் விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் பல்வேறு விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டு தற்போது மதுரையிலிருந்து சென்னைக்கு 10 விமான சேவைகளும், பெங்களூருக்கு 2 சேவைகளும், மும்பைக்கு 2 சேவைகளும் என மொத்தம் 14 விமான சேவைகள் மட்டுமே இயக்கப்படுவதாக விமான நிலைய நிர்வாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆந்திர மாநிலம் கர்னூலில் உள்ள புகழ்பெற்ற மல்லிகார்ஜுன சுவாமி பிரமராம்பிகை சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் 72 மணி நேரத்திற்கு முன்னதாக கோவிட் நெகட்டிவ் சான்றிதழ் பெற்றிருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தேவஸ்தானம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.